இடதுசாரி சக்திகள் அதை பயன்படுத்தி தமிழகத்தில் பிரச்சனை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் இப்போது புதுக்கோட்டையில் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் பற்றி பல்வேறு கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது விவசாயிகளுடைய கவலைகளை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கம் அதை கேட்டு அதுக்கு மாற்று என்ன என்பதை பற்றி நிச்சயமாக நாம் முடிவெடுக்கலாம் ஆனால் இது தமிழ்நாட்டில் மட்டுந்தான் இந்த ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் வந்திருக்கு இது ஏன் தமிழ்நாட்டுக்கு விரோதமா ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கணுன்றெல்லாம் அறிக்கைகள் விடுறாங்க ஆனால் நான் தகவலுக்காக சொல்ல விரும்புவது ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் பற்றி ஏற்கனவே ஒரு விஷன் டாக்குமெண்ட் ஹைட்ரோ கார்பன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ங்கிறத தயாரிக்கப்பட்டு இந்த திட்டமானது முப்பத்தி ஓரு இடங்களிலே இந்த ப்ராஜெக்ட் இஸ் பிளான்டு இது நாம் எரிசக்தி அதில் தன்னிறைவு பெறணும் ஏன்னா எழுபது சதவீதத்திற்கு மேல் நம்ம பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நீங்கள் எ என்ன தான் நாம் வந்து ஹைடல் பவர் ஈவன் நியூக்ளியர் பவர் இதில் நாம் இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹைடல் பவர்னுடைய ப்ரொப்போர்ஷன் வில் பி ஜஸ்ட் டூ பர்சன்ட் ஆஃப் அவர் எனர்ஜி ரிக்கொயர்மெண்ட்டு அதே மாதிரி நியூக்ளியர் பவருடைய ஷேரிட்டில் பி ஜஸ்ட் த்ரீ பர்சன்ட் அதனால் நம்மளோட எனர்ஜி ரிக்கொயர்மெண்ட்டை நாம் மீட் பண்ணுறதுக்காக இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாடுகளில் இதுக்கான நிலங்கள் வாங்குகின்ற செயல்பாட்டில் மத்திய அரசாங்கம் இறங்கி இருக்கிறது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்காக ஆகவே உலகத்தில் எங்கெல்லாம் நமக்கு சீப்பர் எனர்ஜி கொண்டு வர முடியுமோ அதற்கான முயற்சியிலும் மத்திய அரசாங்கம் இறங்கி இருக்கிறது ஆகவே இந்தியாவில் முப்பத்தி ஓரு இடங்கள் நாம் திட்டமிட்டு இருக்கிறதுல ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு இது பற்றின கவலைகள் இருக்குமானால் அந்த கவலைகள் பற்றி ஆய்வு செய்து அதற்கான தீர்வு கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கம் முழுமையாக நடவடிக்கை எடுக்கும் ஆனால் இதை பிரிவினைவாதத்திற்கு ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு இது தமிழ்நாட்டிற்கு எதிராக மட்டும் அநீதி அழைக்கப்படுகிறது இல்லை நம்ம இப்போ பெட்ரோலியம் இப்போ நரிமணம் பெட்ரோல் கிணறுகள் இருக்குது அது சுற்றி இருக்கிற இடங்கள் வந்து நிச்சயமாக அந்த ஆயில் ஸ்பில் ஓவர்னால அங்கே இருக்கிறத பாதிக்கும் அது கவர்மெண்ட்டை அக்வைர் பண்ணும் ஆனால் இது என்விரான்மெண்ட்டில் மற்றும் சுகாதார ரீதியாக என்ன பாதிப்புகள் வரும் அதற்கான சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கா என்பதையெல்லாம் ஆய்ந்து விவசாயிகளின் கவலையை நாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களோடு இது பற்றி பேச மத்திய அரசும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் தயாராகவே இருக்கிறது ஆகவே விவசாயிகள் இது பற்றி கவலைப்பட வேண்டாம் விரைவில் நானே அங்கு செல்ல இருக்கிறேன் விவசாயிகள் சந்தித்து பேச இதில் ஓப்பன் மைண்டடாக பிஜேபி இருக்குது ஆனால் இது ஏதோ தமிழ் மக்களுக்கு அநீதி என்பது போல பிரிவினை சக்திகள் இதை கையில் எடுத்து கொள்வதை விவசாயிகள் தயவுசெய்து அனுமதிக்க வேண்டாம் உங்களுடைய அனைத்து கவலைகளுமால் கன்சர்ன்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் உட் பி டேக்கன் இன் டு கன்சடரேஷன் பிஃபோர் இம்ப்ளிமெண்டிங் தி ப்ராஜெக்ட் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்